கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு, சகல உபகாரங்களையும் மறவாதே. அதற்கு அடிப்படையாக லூக்கா 17:16, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், அவன் சமாரியனாயிருந்தான். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே 10 தொழில் நோயாளிகள் தூரத்திலே நின்று அவரை பணிந்து கொண்டு, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு அவர்கள் மேல் மனதுருகி, நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு போகையில் தொழுநோய் அவர்களை விட்டு நீங்கிற்று. அந்த 10 பேரிலே ஒருவர் மாத்திரம் தனக்கு சுகமளித்த தேவகுமாரனை நோக்கி வந்து அவருடைய பாதத்தருகே விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். அப்பொழுது ஆண்டவர் சுற்றிலும் இருப்பவர்களை பார்த்து, சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியனை ஒழிய வேறொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொன்னார். அந்நியன் என்றால் அவன் சமாரியனாயிருந்தான். சமாரியர்கள் யூதருக்கு அருவறுப்பானவர்கள். அவர்கள் யூதாவை விட்டு பிரிந்து சென்ற ஒரு கூட்டத்தினர். சமாரியா மலையிலேயே அவர்கள் பலியிட்டவர்கள். எனவே அவர்கள் எல்லாம் பாவிகள் என்ற ஒரு எண்ணம் யூதர்களுக்கு இருந்தது. எனவே அவர்கள் யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும் என்றால் சமாரியாவை சுற்றித்தான் செல்லுவார்கள். அதன் வழியாக நடந்து செல்வது கூட பாவம் என்று நினைப்பவர்கள். ஆனால் தேவகுமாரனோ சமாரியாவின் வழியை சென்றார். சமாரியா ஸ்திரியை சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னார். நல்ல சமாரியன் உண்மையை சொல்லி, நீங்கள் நினைப்பது போல சமாரியர்கள் பாவிகள் அல்ல, தேவாலயத்திலே பணிபுரி செய்கிற ஆசாரியனையும் விட லேவியனையும் விட அவர்களிலே நல்லவர்களும் உண்டு என்று காட்டினார். தேவகுமாரன் என்ன எதிர்பார்க்கின்றார்? அவராலே சுகமடைந்தவர்கள் அவரிடத்திற்கு வர வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ வேண்டும். ஆனால் 9 பேருக்கு அந்த நன்றியுள்ள இருதயம் காணப்படவில்லை. வேலை முடிஞ்சிட்டு எனவே அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள். ஒரே ஒருவன் மட்டும் தன்னை சந்தித்த, தன் வாழ்க்கையை மாற்றிய, குஷ்டரோகத்தை ஒருவனாலும் குணமாக்க முடியாது, ஒருவர் அதை செய்தார் என்றால், அவருடைய வார்த்தை என்னை சுத்தமாக்கினது என்றால், அவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டுமே என்று சொல்லி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். அப்பொழுது தேவகுமாரன், நீ சமாதானத்துடைய போ, உன் விசுவாசம் நீ ரட்சித்தது என்று சொல்லுகின்றார். அப்படின்னா நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தேவகுமாரன் நன்றி செலுத்துகிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளுகிறார். சகலத்தையும் தமது வல்லமை உள்ள வார்த்தையினால் தாங்குகிறவராய் பிதாவின் வரவாசத்தில் வீற்றிருக்கின்றார். அவர் செய்த நன்மையை நினைத்து எத்தனை பேர் நன்றி செலுத்துகிறோம்? நன்றி செலுத்தும் போது ரட்சிப்பை நாம் சுதந்திரத்துக் கொள்கிறோம், சமாதானத்தை சுதந்திரத்துக் கொள்கிறோம். இந்த சமாதானத்திலே போ, விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற வார்த்தைகள் அந்த 9 பேருக்கு கிடைக்கவில்லை. அப்படியானால் அவர்கள் சுகமடைந்தார்கள். கர்த்தர் நியமித்த நாட்களுக்கு பின்பு அவர்கள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு போவார்கள். அவர்கள் தேவகுமாரனுக்கு நன்றியுள்ளதோடு வாழவில்லை. ஆனால் இங்கே சமாரியன் நன்றி செலுத்தின உடனே தேவகுமாரன் அவனுக்கு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் மருளுகிறார். அது மட்டுமல்ல, ஜனங்களை பார்த்து கேட்கின்றார், தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியனே ஒழிய. என்னது அந்நியனா? தேவகுமாரன் ஒருவனையும் அந்நியனாக கருதியதில்லை. ஆனால் இங்கே அவர் சொல்லுகின்றார், இந்த அந்நியனே ஒழிய. அப்படியானால் நீங்கள் இகழ்கிற ஒருவன், பாவியின்றி எழுதிய ஒருவன் நன்றி செலுத்துகிறான், உங்களுக்கு அந்த நன்றி இருந்த இருதயம் இல்லையே. ஒரு சமயத்துல மாலை பொழுதிலே பிள்ளைகள் எல்லாம் படிக்காமல் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவருடைய தகப்பன் வேலை முடிந்து வந்த உடனே அவர்கள் ஒரு அதட்டு அதட்டி படிக்க வேண்டிய நேரத்தில் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்று சத்தம் போட்டார். உடனே எதார் பிரசத்தை கொண்டு உட்கார்ந்து விட்டார்கள். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு 5 வயது பையன் தன்னுடைய பாடப்புஸ்தகத்தை எடுத்து ஒழுங்காய் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்தான். அப்பொழுது அவர் பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து, இந்த பாரு, நீங்க எல்லாம் படிக்காம விளையாடிட்டு இருக்கீங்க, ஆனா 5 வயசு பையன் இன்னும் ஒழுங்கா எழுத தெரியாது, ஏபிசிடி மட்டும்தான் அவருக்கு எழுத தெரியும், அவன் உட்கார்ந்து சீரியஸா எழுதிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு இல்லையே என்று சொன்னார். அப்பொழுது பிள்ளைகள் அவனை பார்த்து விட்டு தலை குனிந்து கொண்டார்கள். உங்க எல்லாரையும் விட இருக்கிறதிலே வயதில் இளையவன் அவன் எழுதி கொண்டிருக்கிறான், நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். தேவகுமாரன் அப்படித்தான், நீங்கள்லாம் இகழ்கிற சமாரியன் அவன் தேவகுமாரன் பாதத்திலே வந்து நன்றி செலுத்துகிறான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர்.
எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. ஆனால் இந்த கிருபையை நினைத்து எத்தனை பேர் நன்றி செலுத்துகிறோம்? நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா? நன்றி செலுத்துகிறோமா? சங்கீதம் 104, அவர் வாசல்களிலே துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து தேவாலயத்தின் வாசலில் வரும்போதெல்லாம் துதியோடு வர வேண்டும். அவருடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து ஆம் உள்ளே போய் சொந்தக்கரை சோகக்கதைகளை பேசி ஒருவர் கிண்டல் பண்ணி பலவிதமான காரியங்களை சொல்லக்கூடாது. தேவாலயத்துக்கு வரும்போது தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். எபிரேயர் 13:15, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். நான் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை. ஆனால் தேவகுமாரன் தன்னிடத்திலே வந்து அவர் காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை, நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தும் போது காணிக்கையை செலுத்துவோம். என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நாமத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்பது நமக்கு தெரியும். சங்கீதம் 69:30-31, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவருடைய ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் துரி குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். 1 Thessalonians 5:16 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தம்முடைய நாமத்தை துதிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், இதைத்தான் தேவகுமாரன் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவை குறித்து சொல்லுகின்றான். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஏனென்றால் நமக்கு மறதி உண்டு. அநேக சமயங்களில் நாம் எங்கிருந்தோம், கர்த்தர் எப்படி உயர்த்தினார் என்பதை மறந்து விடுகிறோம். கர்த்தர் உனக்கு செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகின்றான். நாம் நன்றி மறந்தவர்களா இல்லாமல் நன்றியர்களை துணிப்போமாக. இரண்டாவது, நாம் தேவனுக்கு செலுத்தத்தக்கது என்ன? அது நன்றியர்களை இதயத்தோடு செலுத்துகிற ஸ்தோத்திரங்களும் துதிகளும் தான். நாம் காணிக்கை செலுத்த வேண்டும் என்றால் அவருடையதில் தான் எடுத்து அவருக்கு செலுத்துகிறோம். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். சங்கீதம் 116:12-13, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். சங்கீதம் 116:17, நான் உமக்கு சோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் தேவனுக்கு செலுத்தத்தக்கது சோத்திரங்களும் துதிகளும் மட்டுமே. மூன்றாவது, கர்த்தர் செய்த உபகாரங்கள் என்ன? சங்கீதம் 103 கர்த்தர் தனக்கு செய்த எல்லாவற்றையும் சங்கீதக்காரன் பட்டியலிடுகின்றான். சங்கீதம் 103:3, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. சங்கீதம் 103:10, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். சங்கீதம் 103:12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். முதலாவது, நாம் தேவனிடத்திலே பெற்றுக் கொண்டிருப்பது என்ன? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. இதை சங்கீதக்காரன் ஆதியிலேயே உணர்கிறான். என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களெல்லாம் தூரமாய் விலக்கி போட்டார். கிறிஸ்தவர்களாகி நம்மிலே எத்தனை பேர் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கின்றோம்? Ephesians 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் கிடந்த உங்களை அவர் தனது கிருபையினாலே ரட்சித்திருக்கின்றார். இப்போது அவருடையவர்களாக இருக்கின்றீர்கள். நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டோம், அதற்கு நன்றி செலுத்தியிருக்கிறோமா? எத்தனை பேர் ரட்சிப்பு நிமித்தம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தியிருக்கிறோம்? திருச்சபையானது கர்த்தரை துதிப்பதற்கு முதல் முகாந்திரம் என்ன? ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு நிமித்தம் மிகுந்த சந்தோஷமாய் கழி கூர்ந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். இரண்டாவது, கர்த்தர் செய்த உபகாரம் என்ன? அவர் வியாதிகளுக்கு விலக்கி காக்கிறார். சங்கீதம் 103:3-4, அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. இன்றைக்கு அநேக நோய் நொடிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்மை அழிவுக்கு விலக்கி காத்திருக்கின்றார். நோய் வந்து குணமாக வேண்டிய அவசியம் இல்லை, நோய் வராமலே காத்திருக்கிறார் என்றால் இன்னும் அதிகமாய் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? நிறைய சமயங்களில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற சுகத்தை நாம் உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை. ஒவ்வொன்றிலும் நம்மை பயமுறுத்தும்படியான காரியங்கள் வந்து வியாதிகள் வந்து குணமானால் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் வியாதிகளுக்கு விலக்கி நம்மை காத்திருக்கிறாரே, அதற்கு நன்றி செலுத்தியிருக்கிறோமா? அப்புறம் யோசித்து பார்த்தோமா,
நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நாம் அநேக கொரோனா போன்ற வியாதிகள் நம்மை தொடாமலேயே நம்மையும் நமது குடும்பத்தையும் காத்திருக்கின்றார். அவர்களெல்லாம் வந்து சுகமாகி வந்தவர்கள் நன்றி செலுத்துவதை கேட்டிருக்கின்றோம். அவர்களை விட அதிகமாய் நன்றி செலுத்த வேண்டியவர்கள் நாம் அல்லவா? யாத்திராகமம் 15 இருபத்தி 26 வசனம், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். 3, கர்த்தர் செய்கிற உபகாரம் என்ன? நம்முடைய இக்கட்டுகளுக்கும் பயங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சித்து நம்முடைய ஜபத்தை கேட்கின்றார். சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சங்கீதம் 34:6, இந்த 7 கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆம், நாம் பயப்படும் காரியங்கள் நம்மை நெருங்கி வரும் இக்கட்டுகளுக்கெல்லாம் கர்த்தர் நீங்களாக்கி விடுவித்தார். அது நிமித்தம் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கர்த்தர் நன்றியை எதிர்பார்க்கும் தெய்வம். அவருக்கு செலுத்தத்தக்கது ஒன்றே ஒன்றுதான், அது நன்றியும் சோத்திரங்களும் தான். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதர்களின் கனியாகிய சோத்திர பணிகளை எப்பொழுதும் அவருக்கு செலுத்த கடவோம். கர்த்தரை துதிப்பதனால, நன்றியிலுள்ளோடு அவருடைய பரிசுநாமத்தை துதிப்பதனால என்ன பலன் கிடைக்கிறது? முதலாவது, துதிகளானது கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு வரும். 2:5-13, பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஒரு கூட்ட மக்கள் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய மகிமையின் மேகம் தேவாலயத்தை நிரப்பியது. உண்மையுள்ள இருதயத்தோடு துதிக்கிறவர்கள் நிறைந்திருக்கிறவர்களிடத்துல தேவ பிரசன்னம் வரும். அவருடைய மகிமையின் மேகம் தேவாலயத்தை நிரப்பிட்டு இன்றைக்கு துதிக்கிற இருதயங்கள் நிரப்பப்படும், தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்படும். 2 பேராவது 3 பேராவது அவருடைய நாமத்தை துதிக்கும்படியாக கூடி வருகிற இடங்களில் எல்லாம் அவர்கள் மத்தியிலேயே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமத்தை நிமித்தம் கூடி வர வேண்டும். அவருடைய நாமத்தை நிமித்தம் கூடி வருவதென்றால் அவரை துதிக்கவும், அவரிடத்திலே உண்ணப்பவர்களை வேடுவர்களை ஏறெடுக்கவும் கூடி வருவதுதான் கர்த்தருடைய நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது கூடுவது. உண்மையா இப்படி கூடி நாம் ஆராதிக்கின்றோமா? ஆராதிக்கும் வேளையில் நாம் கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே வருகிறது. 2, நாம் துதிக்கும் போதெல்லாம் சத்துருவின் போராட்டம் ஒழிந்து போகும். கர்த்தர் நமக்கு தெரியாமலேயே பெரிய கிரியைகளை செய்வார். 2:20-22, பாடி துதி செய்ய தொடங்கின போது அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் செயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்பு பண்ணி அவர்கள் தங்களுக்குள்ளே கை கலந்து வெட்டுண்டு விழுந்தார்கள். நாம் சத்துரு ஒருமித்து நமக்கு விரோதமாய் வரும்போது நீங்கள் சத்ருவோடு போராட வேண்டாம், தேவனை துதியுங்கள், அவர் போராடுவார். தேவனை நம்பி அவரை துதித்து புகழும் போது கர்த்தர் அங்கே இருந்து சமாதானத்தை எடுத்து போட்டார். அவ்வளவுதான், எதிரிகளுக்குள்ளே இருந்து சமாதானம் கோஆர்டினேஷன் போச்சு. இப்ப சண்டை போட்டாங்க, யாருக்கு விதமா சண்டை போட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர் தன்னுடைய சமாதானத்தை அவர்கள் மத்தியிலிருந்து எடுத்து போட்டார், மீறி வேலையை அவங்களே முடிச்சுட்டாங்க. நாம் இன்றைக்கு சத்துருக்களை சிதறடிக்கிற அவருடைய அம்புகள் அது நமக்காக செயல்பட வேண்டும் என்றால் நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். அடுத்து, ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும். ஆம், நாம் நன்றி செலுத்தும் போது நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் பாதத்திலே வந்து விழுந்து நன்றி செலுத்தின அந்த சமாரியன், நீ சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். நான் தேவகுமாரன் என்று விசுவாசித்து நீ வந்து என்னை பணிந்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு ரட்சிப்பு என்ற ஒன்று உண்டு, அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக் கொண்டாய் என்று சொல்லுகின்றார். நான் கர்த்தரை நெருங்கி சேர சேர அவருடைய கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக் கொள்ளுகின்றோம். 2 கொரிந்தியர் 4:15, கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். அந்த கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய் நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். 4, அவருடைய சமூகத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பெற்றுக் கொள்ளலாம். அநேக சமயங்கள்ல இந்த உலகத்திலே முதலமைச்சரையோ பிரதம மந்திரியையோ அவராலே பயன்பெற்றவர்கள் மந்திரிகள் உலகளாக புகழ்வார்கள். புகழாவிட்டால் மத்தியான பேப்பர்ல மந்திரி சபையிலிருந்து ஒருவர் விளக்கப்பட்டார்னு வந்துடும். அதுக்காக புகழ்வார்கள், குறிப்பார்கள், அவர்களுக்காக உயிரையே கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்ப கொஞ்சம் நன்மைகளை பெற்றோம், இன்னும் துதிக்க துதிக்க இன்னும் அதிகமாய் கிடைக்கும், இல்லனா இருக்கிறதும் போயிடும். அதனால பயத்தோடைய துதிக்கிறார்கள், இன்னும் அதுல எதாயிலும் கிடைக்குமா என்று துதிக்கிறார்கள்.
ஆனால் நிஜமாகவே கர்த்தருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் இருக்கிறது, அவருடைய சமூகத்திலே ஆறுதல்கள் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அவராலே ரட்சிக்கப்பட்ட நாம இன்னொரு நிறைய இருக்கியா, அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிஜமான உள்ளத்தோடு நிஜமான துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த குஷ்டரோகி ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு போனான், மீது 9 பேரும் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாமலேயே போய்விட்டார்கள். 3:16-27 மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவருடைய ஸ்தலத்தில் இருக்கிறது. சங்கீதம் 16:11 உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உங்களது வலது வாசல் நித்திய பேரின்பமும் உண்டு. 1:29 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலேயே ஆகும். ஆம், வல்லமையும் மேன்மையும் மகிமையும் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறது. அவரை துதிப்பவர்கள் அவைகளெல்லாம் பெற்றுக் கொள்ளும்படிக்கு வைத்திருக்கின்ற அவைகளை நாட வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையானதை பெற்றுக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும். கர்த்தர் தம்முடைய சமூகத்திலே அவருடைய ஊழியக்காரனாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாஞ்சைகளோடு அவருடைய சமூகத்திலே இருக்கிற பேரின்பத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் இன்னும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு தகும்படிக்கு அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, செய்தவைகளையும் மறவாதே, இன்னும் எதிர்பார்த்து அவருடைய கிருபையுள்ள நாமத்தை அதிகமாய் ஸ்தோத்திரி அப்படி அதிகமதிகமாய் பெற்றுக் கொள்வோம். கிருபை பெருகும்படிக்கு கர்த்தரே நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.